வணக்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலிருந்தும் இணைந்துள்ள மாண்புமிகு ஆளுநர் பெருமக்களே துணை ஆளுநர்களே மத்திய அமைச்சரவையில் என் சக அமைச்சர்களே ரிசர்வ் வங்கியின் கவர்னர் அவர்களே மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களே பல்வேறு தொழிற்சங்கங்களில் இருந்து வந்துள்ள நண்பர்களே திட்டங்களுடன் தொடர்புடைய இளைய நண்பர்களே வங்கிகளின் உயர் அதிகாரிகளே மற்றும் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நமது நாடு டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை தந்துள்ளது நாட்டின் டிஜிட்டல் பரிவர்த்தனையை மேலும் பயனுள்ளதாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் மூலம் இலக்கிய வெளிப்படையான பரிவர்த்தனையினால் அனைவருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா மிகவும் முன்னேறி வருகிறது தொழில்நுட்பம் மக்களின் வாழ்க்கையோடு இழைக்கப்படுகிறது இதற்கான ஒரு அடையாளம் நாடு சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்தாவது வருடத்தை அமத் மகோத்சவமாக கொண்டாடும் தருணத்தில் இதன் தொடக்கம் நிகழ்வது எனக்கு நல்ல தருணத்தில் நாடு எதிர்கால சீர்திருத்தம் சார்ந்த பயணத்தில் ஒரு அடி முன்னேறியிருக்கிறது அரசாங்கம் மட்டுமல்ல ஒரு சாதாரண நிறுவனம் அல்லது அமைச்சர் ஒருவரது சிகிச்சைக்காகவும் அல்லது கல்விக்காகவும் அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ உதவி செய்ய விரும்பினால் அவர்கள் பணத்திற்கு பதிலாக காரணத்திற்காக நிதி உதவி வழங்கப்பட்டதோ எதற்காக ரசீது வழங்கப்பட்டதோ அந்த காரணத்திற்காகவே அது பயன்படுகிறது என்பதை உறுதி செய்ய இயலும் ஆரம்ப கட்டத்தில் இந்த திட்டம் நாட்டின் சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமல்படுத்தப்படும் நிறுவனம் சேவை மனப்பான்மையுடன் அரசாங்கத்தின் சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டு வரும் தடுப்பூசியின் பலனை பெற விரும்பாமல் கட்டணம் செலுத்தி தனியார் மருத்துவமனைகளில் போட்டுக்கொள்ளும் தடுப்பூசியை வழங்குவதாக வைத்துக் கொள்வோமே அந்த நிறுவனம் நூறு ஏழை மக்களுக்கு தடுப்பூசி வழங்க விரும்பினால் அந்த நூறு ஏழை மக்களுக்கு அந்த நிறுவனம் ரூபி ரசீது வழங்கலாம் ஈரப்பி ரசீது வழங்குவதன் மூலம் அந்த உதவி தடுப்பூசி போடுவதற்கு மட்டுமே வேறு எந்த செயலுக்கும் இல்லை என்பதை உறுதி இத்திட்டத்தில் இன்னும் சில வசதிகள் சேர்க்கப்படும் ஒருவர் யாருக்காவது மருத்துவ உதவி செய்ய விரும்பினார் ஒரு காச நோயாளிக்கு மருந்துக்கான செலவு மற்றும் உணவுக்கான செலவை உதவியாக தர விரும்பினாலோ அல்லது குழந்தைகளுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கோ உணவு மற்றும் சூழ்நிலைக்கேற்ப ஏற்படும் செலவுகளை சமாளிக்க நிதி உதவி செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஈரூப்பி மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதாவது ஈரூப்பி ரசீது என்பது தனிப்பட்ட மனிதருக்காக மட்டுமல்ல தனிப்பட்ட நோக்கத்திற்குமானது எந்த நோக்கத்துடன் ஒரு நிதி உதவி அல்லது நன்மை வழங்கப்படுகிறதோ அதற்காகவே இந்த நிதி பயன்படும் இதனை ஈரூபி உறுதி செய்யும் ஒருவர் முதியோர் இல்லத்திற்கு இருபது புதிய படுக்கைகளை வாங்கி தர வேண்டும் அதற்கு ஈரூப்பி உதவிகரமாக இருக்கும் ஒருவர் ஒரு இடத்தில் ஐம்பது ஏழை மக்களுக்கு உணவு கிடைக்க ஏற்பாடு செய்ய விரும்பினார் ஈரோப்பி ரசீது அதற்கு உதவிகரமாக இருக்கும் ஒருவர் கோசாலையில் தீவனத்திற்கு உதவ விரும்பினால் ஈருப்பி ரசீது அதற்கு உதவிகரமாக இருக்கும் அரசாங்கத்தின் பார்வையில் இதனை நோக்கினால் அரசாங்கத்தின் வாயிலாக புத்தகங்கள் வாங்குவதற்காக நிதி அனுப்ப வேண்டியிருந்தால் அதன் மூலம் புத்தகம் மட்டுமே வாங்க இயலும் என்பதை ஈருபி உறுதி செய்கிறது சீருடை வாங்குவதற்காக நிதி அனுப்பப்பட்டிருந்தால் அதன் மூலம் சீருடை மட்டுமே வாங்க மானிய விலையில் வாங்குவதற்காக நிதி வழங்கப்பட்டிருந்தால் அதன் மூலம் மட்டுமே வழங்கப்பட்ட நிதியின் வாயிலாக சத்தான உணவுப் பொருள்கள் மட்டுமே வாங்க இயலும் நிதி அளித்த பின் அதன் வாயிலாக நாம் எந்த செயலை நடத்த நினைக்கிறோமோ அதனை ஈருப்பி ரசீது நிறைவேற்றும் நண்பர்களே தொழில்நுட்பம் பணக்காரர்களுக்காக மட்டுமே என்று நாட்டில் சிலர் நினைத்திருந்தார்கள் சொல்லக்கூட செய்தார்கள் இந்தியா ஒரு ஏழை நாள் இங்கே தொழில்நுட்பத்திற்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் நமது அரசாங்கம் தொழில்நுட்பத்தை ஒரு குறிக்கோளாக நினைத்த போது பல அரசியல் தலைவர்களும் ஆனால் இன்று நாடு அவர்கள் கூற்றை ஏற்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை பொய் எனவும் இன்று நாட்டில் சிந்தனை மாறிவிட்டு புதுமையாகிவிட்டது இன்று நாம் தொழில்நுட்பத்தை ஏழைகளுக்கு உதவுவதற்கான அவர்களின் முன்னேற்றத்திற்கான எப்படி தொழில்நுட்பம் வெளிப்படை தன்மை மற்றும் நேர்மை காணப்படுகிறது என்பது உலகம் உற்று நோக்குகிறது எப்படி தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்க அவற்றை ஏழை மக்களுக்கு எளிதாக மாற்றுவதில் உதவியாக இருக்கிறது எப்படி தொழில்நுட்பம் அரசாங்கம் மற்றும் கால தாமதத்தை சாதாரண மனிதர்கள் சார்ந்திருப்பதை குறைத்துள்ளது என்பதை நீங்கள் இன்றைய இந்த அசாதாரணமான திட்டத்தை பாருங்கள் நாம் இந்த அளவு முன்னேறியதற்கு முக்கிய காரணம் அரசு ஜெண்டர் கணக்குகளை துவக்கி அதனை கைபேசி மற்றும் ஆதார் அட்டையுடன் இணைத்தது மற்றும் ஜெம் போன்ற திட்டத்தை கொண்டு வர பல ஆண்டுகள் முயற்சி செய்தது ஜெம் தொடங்கப்பட்ட போது அதன் முக்கியத்துவத்தை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ள மகத்வ கோ நகை சமஜ் பாரு இதன் முக்கியத்துவத்தை ஊரடங்கு காலத்தின் போது நாம் கண் பார்த்தோம் ஊரடங்கு காலத்தில் நாட்டிலுள்ள ஏழைகளுக்கு எப்படி உதவுவது என உலகின் மிகப்பெரிய நாடுகள் கூட கவலையில் ஆழ்ந்திருந்த நிலையில் இந்தியாவில் அதற்கான சரியான ஏற்பாடுகள் இருந்தன வெளிநாடுகளில் தபால் நிலையம் வங்கி ஆகியவற்றை தொடங்கிய காலகட்டம் இந்திய அரசு மகளிரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பொருளாதார உதவியை செலுத்தியது இந்தியாவில் இதுவரை நேரடி உதவி பரிமாற்றத்தின் வாயிலாக சுமார் பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக பயனாளர்கள் கணக்கில்

ரேஷன் பொருள்களாகவோ சமையல் எரிவாயுவாகவோ சிகிச்சையாகவோ கல்வி உதவித் தொகையாகவோ ஓய்வூதியமாகவோ ஊதியமாக வீடு கட்டுவதற்கு உதவியாகவோ இது போன்ற பல உதவிகள் நேரடி உதவி பரிமாற்றத்தின் வாயிலாக கிடைக்கின்றன பிரதமரின் சம்மான் கிசான் நிதி திட்டத்தின் ஒரு லட்சத்தி முப்பத்தி கணக்குகளில் செலுத்தப்பட்டிருக்கின்றது இந்த முறை விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்துள்ள கோதுமைக்கான சுமார் எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டிருக்கும் கிசானோ கே பேங்க் காத்தோ மே ஹி டிரான்ஸ்பர் கியா கயா இந்த பரிசோதனைகளின் வாயிலாக கிடைத்துள்ள நன்மை என்னவென்றால் நாட்டின் சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தவறான கைகளுக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது நண்பர்களே தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் அதனுடன் இணைந்திருப்பதில் யாருக்கும் நாம் பின்தங்கி இருக்கவில்லை என்பதை இந்தியா உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கின்றது புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் சேவை விநியோகத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் இந்தியா உலகின் பெரிய நாடுகளுடன் இணைந்து உலகளாவிய தலைமையை ஏற்கும் ஆற்றலை கடந்த ஆண்டுகளில் இந்தியா பெற்று வரும் வளர்ச்சியின் வேகத்திற்கு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஒரு மிக முக்கியமான காரணமாக நீங்கள் யோசித்து பாருங்கள் சுங்கச்சாவடிகளில் கோடிக்கணக்கான வாகனங்கள் நேரடி பண பரிவர்த்தனை இல்லாமல் சென்று வர இயலும் என்று எட்டு அல்லது பத்து ஆண்டுகளுக்கு முன் யாராவது கற்பனை செய்திருப்போமா இன்றைய பாஸ்ட் டிராக் மூலம் இது சாத்தியமாகின்றது எட்டு அல்லது பத்து ஆண்டுகளுக்கு முன் யாராவது கற்பனை செய்திருப்போமா தொலைதூர கிராமத்தில் இருக்கும் ஒரு கைவினை கலைஞர் நேரடியாக தனது தயாரிப்பை உள்ள ஒரு அரசு அலுவலகத்துக்கு அனுப்ப முடியும் என ஜெம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் இணைய முகப்பின் வாயிலாக இது சாத்தியம் ஆகியிருக்கும் எட்டு அல்லது பத்து ஆண்டுகளுக்கு முன் யாராவது கற்பனை செய்திருப்போமா நமது சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் எந்த சமயத்திலும் டிஜிட்டல் வடிவில் நம் சட்டை பையில் இருக்கும் ஒரு கிளிக் மூலம் அதனை இயலும் என்று டிஜிலாக்கர் மூலமாக இது சாத்தியப்பட்டிருக்கின்றது எட்டு அல்லது பத்து ஆண்டு யாராவது கற்பனை செய்திருக்காம இந்தியாவில் எம் எஸ் எனப்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்த தொழில் ஒன்பது நிமிடங்களில் கடன் வசதிக்கான ஒப்புதல் அளிக்கப்படும் என்று இதை போலவே ஒரு டிஜிட்டல் ரசீது அனுப்புவதன் வாயிலாக வேலையை முடிக்க இயலும் என்று எட்டு அல்லது பத்து ஆண்டுகளுக்கு முன் யாராவது கற்பனை செய்திருப்போமா அதுவும் இன்று ஈருப்பி மூலமாக சாத்தியமாகிவிட்டது உதாரணங்களை வேண்டுமானாலும் என்னால் சொல்ல இந்த தொற்று நோய் காலகட்டத்தில் கூட நாடு தொழில்நுட்பத்தின் அற்றலை உணர்ந்துள்ளது ஆரோக்கிய சேது செயலியின் உதாரணம் நம் கண்முன்னே இருக்கு அதிக பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலிகளில் ஒன்றாக இது திகழ்கிறது அதுபோலவே கோவின் இணையம் தடுப்பூசி 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 மையத்தை தேர்ந்தெடுப்பதிவு செய்வதில் தடுப்பூசி சான்றிதழ் பெறுவதில் நாட்டு மக்களுக்கு பெரும் நன்மை அளித்து வருகிறது தடுப்பூசி பெறுவதற்காக அலைய வேண்டியிருந்திருக்கும் உலகின் பல பெரிய நாடுகளிலும் கூட கையால் எழுதப்பட்ட சான்றிதழ்கள் தான் வழங்கப்பட்டு வருகின்றன டிஜிட்டல் சான்றிதழை பதிவிறக்கம் செய்கின்றனர் எனவே இந்தியாவில் கோவில் அமைப்பு உலகின் பல நாடுகளை ஈர்த்தும் இந்தியா இதனை உலக நாடுகளுக்கு பகிர்ந்தும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது நான்கு செயலி தொடங்கிய அதிக அளவிலான பண பரிவர்த்தனைகள் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களுக்கு பதிலாக டிஜிட்டல் வடிவில் நடைபெறும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்று நான் சொல்லியிருந்தேன் மாற்றத்தினால் அதிக அளவில் பயன் போவது ஏழை சிறிய வியாபாரிகள் விவசாயிகளும் ஆதிவாசிகளும் அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள் என்றும் நான் அப்பொழுது சொல்லியிருந்தேன் இன்று நாம் அதை நேரடியாக அனுபவித்து வருகின்றோம் ஒவ்வொரு மாதமும் யூபிஐ பரிவர்த்தனை புதிய சாதனை நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன ஜூலை மாதத்தில் முன்னூறு கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனை மூலமாக இதன் வாயிலாக ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கான பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இன்று தேனி பழரசம் மற்றும் காய்கறி விற்பவர்கள் கூட இதனை பயன்படுத்துகின்றார்கள் போல இந்தியாவில் ரூபே அட்டையின் நாட்டின் பெருமையை சிங்கப்பூர் மற்றும் பூட்டான் நாடுகளிலும் கூட இதனை தொடங்கி இருக்கின்றார்கள் இன்று நாட்டில் அறுபத்தி ஆறு கோடி ரூபே அட்டைகள் புழக்கத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கான பரிவர்த்தனை ரூபே அட்டை மூலமாகவே நிகழ்கின்றது மாற்றியது என்னால் கூட வைத்திருக்க முடியும் அதனை பயன்படுத்த முடியும் என்ற நண்பர்களே தொழில்நுட்பம் எவ்வாறு ஏழைகளை வலுப்படுத்துகிறது என்பதற்கான மற்றொரு உதாரணம்தான் பிரதமரின் சுய நம் நாட்டில் நடைபாதை மற்றும் தள்ளுவண்டி வியாபாரம் செய்யும் சகோதர சகோதரிகளின் பொருளாதார நிலைமை பற்றி இதுவரை யாருமே தன்னுடைய தொழிலை மேம்படுத்த வங்கிக் கடன் பெறுவது என்பது அவர்களுக்கு இயலாத ஒரு காரியமாக இருந்தது டிஜிட்டல் பரிவர்த்தனையின் சுவடுகளே இல்லாத காலத்தில் எந்த ஒரு ஆவணமும் இல்லாத போது இதை மனதில் நமது அரசாங்கம் பிரதமரின் சுயநீதி இன்று நாட்டின் சிறிய பெரிய நகரங்களில் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான நடைபாதை மற்றும் தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கு இந்த திட்டத்தினால் பலன் கிடைத்துள்ளது இதே கொரோனா காலகட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஏழை எளிய நண்பர்கள் இன்று டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்கின்றார்கள் தங்களுடைய கடனை அந்த வழியில் அடைக்கின்றார்கள் அதாவது அவர்களது பண பரிமாற்றத்தின் வாயிலாக ஒரு வரலாறு படைக்கப்பட்டு வருகின்றது பி எம் பத்தாயிரம் ரூபாய் அளவிலான முதல் கடனை அடைப்பதன் வாயிலாக இருபது ஆயிரம் ரூபாய் அளவிலான இரண்டாவது கடனுதவி ஐம்பது ஆயிரம் ரூபாய் அளவிலான மூன்றாவது கடனு நடைபாதை வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதை கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி பெரும் அளவிலான நடைபாதை வியாபாரிகள் மற்றும் தள்ளுவண்டி வியாபாரம் செய்யும் சகோதர சகோதரிகள் மூன்றாவது கடன் பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் நண்பர்கள் நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான உள்கட்டமைப்பு மற்றும் டல் பரிவர்த்தனைக்காக உலகமே இந்தியாவில் அடித்தளம் தயாராகியது இத்தகைய அடித்தளம் மிகப்பெரிய நாடுகளில் கூட இல்லை நாட்டு மக்களின் நேர்மறை எண்ணால் ஏற்றுக்கொள்ளும் அவர்களின் பிற மகத்தான இது இளைய சமுதாயத்தினருக்கும் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்தியாவின் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் திட்டத்திற்கு நிறைய உள்ளன ஈருபி ரசீது வெற்றியின் புதிய அத்தியாயத்தை எழுதும் என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதில் நமது வங்கிகள் மற்றும் பண பரிவர்த்தனை நுழைவாயில்களின் பங்கு மகத்தானது நமது பல்வேறு தனியார் மருத்துவமனை பெரு நிறுவனங்கள் தொழில்துறை நிறுவனங்கள் அரசு சார்பற்ற அதிகாரிகள் மற்றும் பிற நிறுவனங்கள் கூட இதில் ஆர்வம் காட்டுகின்றனர் நலத்திட்டங்களின் பலன் சரியாக முழுமையாக கிடைக்க ஈருட்டி திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்துமாறு மாநில அரசுகளை நான் கேட்டுக் கொள்ளுகின்றேன் நம்முடைய இந்த கூட்டு முயற்சி ஒரு நேர்மையான மற்றும் வெளிப்படையான முயற்சிக்கு நல்ல உத்வேகம் அளிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும் மீண்டும் ஒரு முறை நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பெரிய மாற்றத்திற்காக என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி